இன்னைக்கு பரிணாம கோட்பாடுகள் பற்றி பார்க்க போறோம். பரிணாமம் என்றால் என்ன? எளிய உயிரிகளில் இருந்து சிக்கலான உயிரிகள் தோன்றுதல் பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. பரிணாமம் என்பது காலத்திற்கு ஏற்ப உயிரினங்களில் படிப்படியாக தோன்றிய மாற்றங்களாகும். அதாவது சூழ்நிலைகள், வறட்சி, அதிக வறட்சி, வெள்ளம், குளிர், இந்த கால மாறுபாட்டிற்கு ஏற்ப உயிரினங்கள் தங்களை தகவமைத்து கொண்டு தகவமைத்துக் கொள்கின்றன. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கின்றது. இப்போ குளிர் பிரதேசத்தில் வாழ்கின்ற கரடியில், கரடி, யாக்கு போன்ற உயிரினங்களில் அதிக முடிகள் காணப்படுகின்றன. இப்போ இந்த உயிரினங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிக முடிகளை உருவாக்கி இருக்கிறது. இது தகவமைப்பு. படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள், படிப்படியாக தோன்றிய மாற்றம் எது? உயிரினங்களில் குளிர் பிரதேசத்தில் வாழும் உயிரினங்களில் அதிக முடிகளை கொண்டிருத்தல் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள். அப்போ சூழ்நிலைக்கேற்ப தங்களை தகமைத்துக் கொள்ளுதல் பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப உயிரினங்களில் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. பண்புகளில் பல தலைமுறையாக மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த சிற்றினங்களில் ஏற்படும் தகவமைப்புகள் வழி வழியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டன. இதனால் புதிய சிற்றினம் உருவாகியது. லேமார்க்கியம், ஜீன் பாப்டைஸ் லேமார்க் என்ற அறிவியல் அறிஞர் உருவாகிய பரிணாம கொள்கைக்கு லேமார்க்கியம் என்று பெயர். இந்த பரிணாம கொள்கை பற்றி பிலாசபிக் ஸ்வாலஜி என்ற நூலில் ஜீன் பாப்டைஸ் லேமார்க் எழுதியுள்ளார். இந்த லேமார்க்கியத்திற்கு வேறு பெயர்கள் உள்ளன. அவை லேமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள், மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு என்ற மூன்று பெயர்கள் ராமார்க்கியம் என்பதற்கும் லேமார்க்கியம் என்பதனுடைய மற்ற பெயர்களாகும். உள்ளார்ந்த முக்கிய வல்லமை. இப்போ லேமார்க்கியத்தின் முதல் கோட்பாடு உள்ளார்ந்த முக்கிய வல்லமை, அதாவது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடுன்னு பார்த்தோம் இல்லையா. பயன்படுத்தப்படும் உயிர்கள் உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைகின்றன, பயன்படுத்தாத உறுப்புகள் குன்றி விடுகின்றன. இதுதான் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. இப்போ உள்ளார்ந்த முக்கிய வல்லமை என்றால் என்ன? உயிரினங்களின் உள்ளார்ந்த திறன் காரணமாக உயிரினங்களின் அளவு அதிகரிக்கிறது. இப்போ நல்ல உடற்பயிற்சி செய்கிறோம், செய்ய செய்ய நம்மளுடைய தசைகள் நன்கு வளர்ச்சி அடைகின்றன. இப்போ காட்டு விலங்குகள்லாம் நன்கு கொழுகொழுன்னு இருக்குது. ஏன்னா அவை பொழுதுனைக்கும் இப்போ நாள் முழுதும் நடந்து கொண்டு இருக்குது, ஓடுது, நாள் முழுதும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் காட்டு விலங்குகள் நன்கு வளர்ச்சியடைந்து காணப்படுகிறது. வீட்டில் வளர்க்கின்ற ஆடு மாடுகள்லாம் மெலிந்த வளர்ச்சியுடன் காணப்படுகின்றன. ஏன்னா அவை அடி நம்ம கெட்டி வளர்க்குறோம். அப்போ நடக்கிறதில்லை, உறுப்புகளின் பயன்பாடு குறைகின்றது, அதனால் வளர்ச்சியும் குறைகின்றது. இதுதான் உள்ளார்ந்த முக்கிய வல்லமை என்று அழைக்கப்படுகிறது. நாம் உறுப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அவை நன்கு வளர்ச்சியடைதல் உள்ளார்ந்த முக்கிய வல்லமை என்று அழைக்கப்படுகின்றது. சூழ்நிலையும் புதிய தேவைகளும். சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது, இப்போ வறட்சி, குளிர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த உயிரினங்களுக்கு புதிய தேவைகள், புதிய தகவமைப்புகள் தேவைப்படுகிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்கள் தகவமைப்புகளை உருவாக்குகின்றன. இப்போ எடுத்துக்காட்டால் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய உடல்களில் அதிக ரோமம் காணப்படுகிறது. பாலைவனத்தில் காணப்படும் ஒட்டகங்களில் நீர் சேமிக்கும் ஆஸ்மாட்டிக் செல்கள் காணப்படுகின்றன. பாலைவனத்தில் வாழும் சப்பாத்திகளின் இலைகள் முட்களாக மாற்றமடைகின்றன. இவ்வாறு சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்கள் தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கின்றன. இந்த தகவமைப்புகள் புதிய உறுப்புகளாக உருவாவதற்கு காரணமாக இருந்தன. இதுதான் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய தேவைப்படுகிறது, தேவைக்கு ஏற்ப தகவமைப்புகள் ஏற்படுகின்றன, தகவமைப்புகள் புதிய உறுப்புகளை உருவாக்குகின்றன. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய உறுப்பு நன்கு வளர்ச்சியடைகின்றது. இதுதான் பயன்பாட்டு கோட்பாடு. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒட்டகச்சிவியினுடைய நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட முன்னங்கால்கள். ஆரம்ப காலத்தில் மான் போன்று ஒட்டகச்சிவிங்க இனம் இருந்தது. அப்போ வறட்சி ஏற்படும் போது கீழே உள்ள தாவரங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. மரத்தில் உள்ள இலைகளை சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போ உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது மரத்தினுடைய கிளைகளை சாப்பிட வேண்டியிருந்தது.
அப்போ அந்த மான் போன்று இருந்த ஒட்டகச்சிவிங்கி இனம் தன்னுடைய கழுத்தை நீட்டி உயிரை இருந்த இலைதலைகளை உண்ண ஆரம்பித்தது. தன்னுடைய முன்னங்கால்களை வைத்து குதித்து இலைதலைகளை உண்ண ஆரம்பித்தது. அப்போ முன்னங்கால்களும் கழுத்தும் பயன்படுத்தப்பட்டதால் நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட முன்னங்கால்கள் உருவாகின. இதனால் புதிய இனமாகி ஒட்டகச்சிவிங்கி உருவாகியது. இப்போ பயன்படுத்தாத உறுப்பு குன்றலடைந்து விடுகிறது. எடுத்துக்காட்டு கிவி பறவையின் சிறப்பிழந்த ரெக்கை. கிவி பறவையில் சின்ன ரெக்கை தான் இருக்குது, அதனால் பறக்க முடியாது. காரணம், அது தரையில் இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு வாழ்ந்தது, பறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படவில்லை. அதனால் அதனுடைய இறக்கைகளை பயன்படுத்தாததுனால அந்த இறக்கை சிறிதாக விட்டது. அதே மாதிரி தீக்கோழியினுடைய இறக்கை, தீக்கோழியினுடைய உடல் எடை அதிகம், அதனால் அதெல்லாம் பறக்க முடியல. ஆனால் நல்ல ஓடும், ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஓடக்கூடியது. அப்போ தன்னுடைய இறக்கைகளை அது பயன்படுத்தாதனால அதனுடைய இறக்கைகள் சிறிதாக மாறிவிட்டது. பாம்பின் எலும்பில் காணப்படும் கால் போன்ற அமைப்பு. பாம்பு முதல்ல ஒரு ஊர்வன, எல்லா ஊர்வன பள்ளி போன்ற ஊர்வனில் 4 கால்கள் காணப்படுகின்றன. ஆனால் பாம்பும் ஊர்வன, ஆனால் அவற்றில் கால்கள் இல்லை. பாம்பு கால்களை பயன்படுத்தாமல் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. அப்போ கால்கள் பயன்படுத்தாதனால அது தேய்ந்து மறைந்து போனது. ஆனால் பாம்பினுடைய எலும்பில் கால் போன்ற எச்சு உறுப்பு காணப்படுகின்றது. இப்போ இது பயன்படுத்தாத உறுப்பு குன்றலடைவதற்கு எடுத்துக்காட்டாகும். பெண் குயினுடைய துடுப்பு. பெண் குயின் பறவை, இது ஒரு நீர்வாழ் பறவை. அதனால் நீரில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக நீரில் நீந்தும் போது இறக்கைகளை துடுப்பு போல பயன்படுத்தியது. அதனால் இறக்கைகள் மறைந்து துடுப்புகளாக மாறியது. அதனால் இது பயன்படுத்தாத உறுப்பு குன்றலடைவதற்கு எடுத்துக்காட்டாகும். மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. இப்போ மரபு வழியாக பெறப்படுனா பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு பண்புகள் கடத்தப்படுதல் மரபு வழியாக கடத்தப்படும் பண்புகள் என்றழைக்கப்படுகிறது. சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப விலங்குகள் பெறும் புதிய தகவமைப்புகள் பெறப்பட்ட பண்புகள் என்றழைக்கப்பட்டன. இப்போ அதிக வறட்சியாக பகுதிகளில் வாழும் ஒட்டகச்சிவிங்கி நீர் சேமிக்கும் ஆஸ்மாட்டிக் செல்களை கொண்டிருக்கிறது. அது ஒட்டகம் பெற்ற புதிய தகவமைப்பு. இந்த தகவமைப்பு சிறப்பான பண்பு, ஒட்டகத்துக்கு அவசியமான பண்பு, அதனால் பெறப்பட்ட பண்புகள் என்றழைக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதன் மூலமாக பெறப்பட்ட பண்புகள் இளம் சந்ததிகளுக்கு மரபு வழியாக கடத்தப்படுகிறது. அடுத்தடுத்த ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு மரபு வழியாக கடத்தப்படுகின்றது. லாமார்க்கியம். லாமார்க்கியத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை ஒரு வரைபடமாக பார்ப்போம். சூழ்நிலை மாற்றம். சூழ்நிலையில் அதிக வறட்சி, வெப்பம், குளிர் போன்ற சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த சூழ்நிலை மாற்றத்திற்கேற்ப உயிரினங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. புதிய அமைப்பிற்கான தேவை ஏற்படுகின்றது. அந்த புதிய அமைப்பு உருவாகின்றது. பயன்படுத்தப்படும் உறுப்புகள். புதிய அமைப்பில் உருவான உறுப்புகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் அவை மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது அந்த பயன்படுத்தப்படும் உறுப்புகள் மரபு வழியாக அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன. இதனால புதிய சிற்றினம் உருவாகின்றது. எடுத்துக்காட்டு ஒட்டகச்சிவிங்கி இலை மரத்தில் உள்ள இலைகளை சாப்பிடுவதற்காக கழுத்தை நீட்டி நீண்ட கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கி என்ற புதிய இனம் உருவாகியது. பயன்படுத்தாத உறுப்புகள் சிதைவடைகின்றன. எடுத்துக்காட்டு கிவி பறவையின் இறக்கைகள். கிவி பறவை இறக்கைகளை பயன்படுத்தாததுனால பறக்காததுனால சிறிய இறக்கைகளாக மாறிவிட்டது. வேறுபாடுகள் என்றால் என்ன? வேறுபாடுகள் என்பது இப்போ பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகள் மாறுபட்டு காணப்படுதல் வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபாடு எவ்வாறு உருவாகிறது? இனச்சல் உருவாக்கத்தின் போது மியாசிஸ் குன்றல் பிரிவு நடக்கின்றது. மியாசிஸ் குன்றல் பிரிவின் போது குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது. பிறகு இனச்சல்கள் இணையும் போது ஆண்ட்ரின் கேமிட்கள் இணைகின்றது. இதனால் திரும்பவும் 2N குரோமோசோம்களை பெறுகின்றது. இதனால் ஜீன் மறுசேர்க்கை நிகழ்கின்றது. அதாவது ஆண் பெண் கேமிட்களில் உள்ள குரோமோசோம்கள் இணைவதால்
ஜீன் மறுசேர்க்கை நிகழ்கின்றது. இளம் சந்ததியின் புறத்தோற்ற பண்புகள் பெற்றோரிடமிருந்து மாறுபடுகிறது. இப்போ ஆண் உயிரிலிருந்து பாதி கேமிட்கள் பாதி குரோமோசோம்கள் வருகிறது, பெண் உயிரிலிருந்து பாதி குரோமோசோம்கள் வருகிறது இதனால இளம் சந்ததியில் புதிய புறத்தோற்ற பண்புகள் காணப்படுகின்றன. பெற்றோர்களிடமிருந்து இளம் சந்ததிகள் வேறுபடுகின்றன. பெற்றோர்களிடமிருந்து இளம் சந்ததிகள் மாறுபடுதல் வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபாடுகள் தான் பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கேமிட்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். மனிதனுடைய ஆண் உயிரில் 46 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. இனச்சல் உருவாக்கத்தின் போது மியாசிஸ் 1 போது குரோமோசோம்கள் பாதியாக குறைக்கப்படுகின்றன, 23-23 என்று. அந்த 23 குரோமோசோம்களும் மியாசிஸ் 2 போது மேலும் இரண்டு கேமிட்களை உருவாக்குகின்றன. இதனால 23 குரோமோசோம்கள் கொண்ட 4 விந்து செல்கள் உருவாகின்றன. பெண் உயிரியிலும் 46 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. இனச்சல் உருவாக்கத்தின் போது மியாசிஸ் 1 2 செல்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு செல் அண்ட செல்லாகவும் மற்றொன்று துருவ செல்லாகவும் உருவாகிறது. மியாசிஸ் 2 போது அண்ட செல் மீண்டும் பகுப்படைந்து ஒரு அண்ட செல்லையும் ஒரு துருவ செல்லையும் கொடுக்கிறது. துருவ செல் பகுப்படைந்து மேலும் 2 செல்களை கொடுக்கின்றன. துருவ செல்கள் என்பவை வலுவிழந்த செயல்படாத செல்களாகும். அப்போ ஒரு குன்றல் பகுப்பின் போது ஒரு திறன் வாய்ந்த அண்ட செல் உருவாக்கப்படுகிறது. அந்த அண்ட செல் விந்து செல்லுடன் இணையும் போது சைகோட் உருவாகிறது. மீண்டும் 46 குரோமோசோம்கள் உருவாகிறது. ஆனால் அந்த 46 குரோமோசோம்கள் 26 குரோமோசோம் பெண் உயிரிடமிருந்தும் 23 குரோமோசோம் பெண் உயிரிடமிருந்தும் 23 குரோமோசோம் ஆண் உயிரிடமிருந்தும் பெறுவதால் தாய் தந்தையரின் 2 பண்புகளையும் புதிய உயிரி பெற்றிருக்கிறது. பாதி பண்புகளில் பெற்றோரிடமிருந்து இந்த புதிய உயிரி வேறுபடுகிறது. இதுதான் வேறுபாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபாடுகளே பரிணாம வளர்ச்சியை உருவாக்குகின்றன. உடல் செல் வேறுபாடு. வேறுபாடுகள் 2 வகைப்படும். ஒன்று உடல் செல் வேறுபாடு, இனச்செல் வேறுபாடு. உடல் செல்லில் ஏற்படும் வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. இனச்செல்லில் ஏற்படும் வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இப்போ மனிதனில் 6 விரலுடைய மனிதன் பிறந்தானா, அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. இப்போ கால் கைகளில் குறையுடைய குழந்தைகள் பிறக்கின்றன, ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. ஆனால் இனச்செல்லில் தோன்றும் வேறுபாடுகள், இப்போ ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்பின் போது, அணுகுண்டு வெடிப்பின் போது கதிர்வீச்சினால் டிஎன்ஏ, இனச்செல்லின் டிஎன்ஏ மூலக்கூறுகளில் மாறுபாடு ஏற்பட்டு குறைவுடைய குழந்தைகள் பிறந்தன. இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அப்போ இனச்சலில் ஏற்படும் வேறுபாடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. தொடர்ச்சியான வேறுபாடுகள். இந்த இனச்சல் வேறுபாட்டை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தொடர்ச்சியான வேறுபாடு, மற்ற தொடர்ச்சியற்ற வேறுபாடு. அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் அது தொடர்ச்சியான வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ தோலின் நிறம், உயிரியின் உயரம், எடை, கண்ணின் நிறம். இப்போ ஆங்கிலேயர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்க நீக்ரோஸ் கருப்பு நிறத்தில் இருக்கிறாங்க, இந்தியர்கள் கருப்பு வெள்ளை 2 நிறத்துலையும் கலந்த நிறத்தில் இருக்கிறோம், மா நிறத்தில் இருக்கிறோம். அடுத்து உயிரியினுடைய உயரம், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க நல்ல உயரமாக இருக்கிறாங்க, ஃபாரினர்ஸும் உயரமாக இருக்கிறாங்க, அப்போ அவர்களுடைய குழந்தைகளும் உயரமாக இருக்கிறார்கள். எடை, இப்போ தாயின் வந்து குண்டாக இருந்தாங்கன்னா அதனுடைய குழந்தைகளும் அந்த ஒபிசிட்டி என்ற பண்பு வந்து குழந்தைகளுக்கும் கடத்தப்படுகின்றது. கண்ணின் நிறம், ஆங்கிலேயர்களுக்கு நீல நிற கண்கள், நீக்ரோஸுக்கு ப்ரௌன் நிற கண்கள், நமக்கு வெள்ளை நிற கண்கள். அப்போது அந்த இந்த பண்புகள் அந்த சந்ததிகளுக்கு, நீக்ரோலுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதே ப்ரௌன் நிற கண்களுடன் பிறக்கின்றது, அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன. இது தொடர்ச்சியான வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ச்சியற்ற வேறுபாடு, சடுதி மாற்றத்தால் ஏற்படும் மாறுபாடு தொடர்ச்சியற்ற வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஈக்கல்ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஈ மற்றும் பச்சையாக நல்ல பலபலன்னு பெருசாக, அது சடுதி மாற்றத்தால் ஏற்படுகின்ற மாறுபாடு. இதை டி வெரிஸ் என்ற அறிவியலறிஞர் இந்த சடுதி மாற்ற கோட்பாட்டை உருவாக்கினார். இந்த சடுதி மாற்ற கோட்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு, குட்டையான கால்களையுடைய ஆண்கண் செம்பரியாடு, அதாவது ஆண்கண் செம்பரியாடில் ஒரு செம்பரியாடு மட்டும் குட்டையான கால்களுடன் பிறக்கிறது. இதுக்கு காரணம் சடுதி மாற்றம் என்ற திடீர் மாற்றம் ஆகும், ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றம் ஆகும். 6 அல்லது 5 விரல்களுடைய மனிதன், கையில் 6 விரல் இருக்குது,
அதுவும் திடீர் மாற்றத்தால் ஏற்பட்ட மாற்றம். ஒரு உயிரி பரிணாம வளர்ச்சி அடையினா ஒன்று சடிதி மாற்றத்தினால் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், அல்லது வேறுபாடுகள் அதாவது இனச்செல்களினுடைய இணைவினால் சந்ததிகளில் ஏற்படும் வேறுபாடுகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதனால் ஏற்படும் பரிணாம வளர்ச்சி. இப்போ சடிதி மாற்றத்தினால் ஏற்படணும் அல்லது வேறுபாடுகளினால் பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்போ இந்த சடிதி மாற்றத்தினால் ஏற்படும் இந்த சடிதி மாற்றம் எதனால் ஏற்படுது அப்படின்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ஏற்படும் போது ஏற்படும் பிழைகளால் ஏற்படுகிறது. யூவி கதிர்கள் போன்ற காஸ்மிக் கதிர்களினால் ஏற்படும் சடிதி மாற்றம், வேதிப்பொருட்களால் ஏற்படும் சடிதி மாற்றம் போன்றவை சடிதி டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ஏற்படும் பிழை, யூவி கதிர்கள், வேதிப்பொருட்கள் போன்றவை சடிதி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. தேங்க்யூ.